ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வந்து ஒரு திருமணம் நடந்து 24 மணி நேரத்துல வந்து டைவர்ஸ் ஆயிருக்கு. எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால உத்தரப்பிரதேசல லக்னோன்றல் நடந்திருக்கு. அதாவது திருமணம் முடிஞ்சு முதல் இரவு முதல் பகல் இது கடந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து அவர் விவாகரத்து செஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் வந்து யூபி மாநிலம் ஃபுல்லா பயங்கரமா பேசப்பட்டு, அப்படி என்ன காரணத்துக்காக வந்து அவர் விவாகரத்து பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, யூபியில வந்து ஜஹான்ராபாத் அப்படின்ற ஏரியால வந்து ஷாஹி அலாம், அப்புறம் வந்து அவங்க திருமணமான பொண்ணோட பேர் வந்து ரூஷானா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஜூலை 13 வந்து திருமணம் நடந்திருக்கு. இவங்க வந்து பொண்ணோட வீட்டுக்காரங்க வந்து மாப்பிளைக்கு வந்து ஒரு உயர்தர மோட்டர் சைக்கிள் வாங்கி தரம்ருக்காங்க, அதாவது மோட்டர் பைக் வாங்கி தரம்ருக்காங்க. அதை வாங்கி தராம வந்து அவங்க டிலே பண்ணனால கோபம் அடைஞ்ச அலாம் வந்து என்ன பண்ணிருக்காரு, அடுத்த நாளே வந்து பொண்ணை வந்து விவாகரத்து பண்ணியிருக்காரு. எப்படி இருந்தாலும் விவாகரத்து பண்ணணுமோ கோர்ட்டு கேஸ்ன்னு போய் ஆகணும், அவர் எப்படி அடுத்த நாளே விவாகரத்து பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாமே ஒரு முஸ்லீமும் சேர்ந்தவங்க, முஸ்லீம் மதத்துல வந்து ஒரு வழக்கம் பின்பற்றுவாங்க, அதாவது முத்தலாக். அதை வந்து பத்தி நீங்க நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 முறை முத்தலாக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. இந்த முறை மூலம் வந்து அவர் வந்து பொண்ணை வந்து விவாகரத்து பண்ணிட்டாப்ல. இதனால வந்து பொண்ணோட வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வரதட்சணை தடுப்பு சட்டத்து கீழே வந்து அலாம் அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க மேலும் ஒரு 12 பேர் மேலும் போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து லக்னோவில் வந்து விசாரணைக்கு போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து எப்படியும் குறைஞ்சது 3 ஆண்டு தண்டனை கிடைக்கும்னு பேசப்படுது. முத்தலாக்னா என்ன, எப்படி வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி வந்து அவங்க விவரத்தை கொடுக்குறாங்க, முத்தலாக் வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணணும், ஏன் கொண்டாந்தாங்க, அதை பத்தின இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப முத்தலாக்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்தலாக் அப்படின்றது வந்து அதாவது 3 முறை மனைவிட வந்து ஒரே டயத்துல வந்து முத்தலாக் 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 அப்படின்னு சொல்லி வந்து நம்ம விவரத்தை பண்ணிக்கலாம். ஏன் இந்த விவரத்தை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விவரத்தை வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜ் மூலயமா கூட அனுப்பலாம், இல்லது லெட்டர் மூலயமா கூட நம்ம எழுதி நம்ம அனுப்பிக்கலாம் அப்படின்னு இஸ்லாம்ல சொல்றாங்க. இந்த முத்தலாக் இது எதுக்காக கொண்டாந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முத்தலாக் சட்டத்தின் மூலம் வந்து பெண்களை வந்து தேவையில்லாம வந்து விவாகரத்து பண்றாங்க, ஒரு ரீசனபிளான காரணம் இல்லாம வந்து முஸ்லீம் பெண்களை விவாகரத்து பண்றாங்க, அதை வந்து தடுக்கிறதுக்காக வந்து மோடி அரசுல வந்து இந்த ஒரு தடுப்பு சட்டம் கொண்டாந்துருக்காங்க, அதை வந்து இப்போ கண்டினியூஸா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஒரு 3 வருஷம் தண்டனை கிடைக்குது. இருந்தாலும் இந்த மரபு வழியா வந்து முத்தலாக் சொன்னது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் வந்து ஜுன்னி பிரிவு மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து இந்த மக்கள் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முத்தலாக் வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா, பெண்கள் வந்து ஒழுக்கம் இல்லாம செயல ஏதாவது ஈடுபட்டாலோ அல்லது அவங்க குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து பிரிய நினைச்சு அப்படி இருந்தாலும் அவங்களை வந்து அவங்க வேணாம் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வந்து முத்தலாக் சொல்லி வந்து பிரிவாங்க. இந்த முத்தலாக்கை வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய மக்கள் நிறைய அளவுல யூஸ் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாருமே வந்து சட்ட ரீதியா போகும்போது இதெல்லாம் வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்றதுல, ஆனா இன்னும் ஒரு சில மாநிலங்கள்ல வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது குரான் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, முத்தலாக் அப்படின்றது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு சின்ன பிரச்சனை, கருத்து வேறுபாடு ஆகி ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து அவங்க மனஸ்தாபம் ஆயிட்டாங்கன்னா முத்தலாக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிரியறாங்க. பிரிஞ்சு ஒரு 3 மாதம் காலம் வந்து கணவன் மனைவியும் வந்து தனித்தனியா இருக்கணும். அந்த தனித்தனியா இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்ன, நம்மளோட தப்பு என்ன, அவங்களோட தப்பு என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த முத்தலாக்ன்றதை ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில பேர் வந்து தவறா யூஸ் பண்ணி அந்த வழக்கத்தையும் வந்து ஒரு மாதிரி சீர்குலைக்கிறாங்க. இதுதான் முத்தலாக்கோட பாரம்பரிய வழக்கம். இதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் வந்து கூலா அப்படின்னு சொல்லி அவங்களும் விவரத்தை கேட்டுக்கலாம். அதாவது இந்த முத்தலாக் சொல்லி அந்த பெண் வந்து பிரிஞ்சிருக்கிற காலத்துல வந்து அந்த கணவன் வந்து அந்த பெண்ணுக்கான வந்து செலவுக்கான பணம், அவங்களுக்கான தேவைகள்லாம் வந்து அவங்க செஞ்சாகணும். இதுதான் வந்து முஸ்லீமோட வழக்கம். ஒரு சில இடத்துல வந்து முத்தலாக் இதை வந்து ரெண்டு பேருக்குமே சாதமா பயன்படுத்தாங்க. அது எப்படின்னா, திருமணம் நடக்கும்போதே வந்து முத்தலாக் வந்து எப்படி எதுக்காக சொல்லணும், எந்தெந்த பிரச்சனைகளா சொல்லணும்னு அவங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அதுக்கப்புறம் வந்து திருமணத்தை நடத்துறாங்க. இஸ்லாம் பெண்களை வந்து தேவையில்லாம கணவர்கள் வந்து விவாகரத்து பண்றாங்க முத்தலாக் சொல்லி அப்படின்னா, இஸ்லாமிய தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து அவங்க கணவருக்கு வந்து 3 ஆண்டு சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பாரம்பரிய வழக்கமான முத்தலாக் வந்து ஒரு நல்ல விதத்துக்காக தான் வந்து கொண்டாடப்பட்டது. அதை வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது நான் எனக்கு வரதட்சணை கொடுக்கல, அப்புறம் வந்து நான் சொல்றது கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரீசனபிளா கொண்டு போய்க்கிருந்ததை வந்து மாத்தி இப்ப வந்து அதை தடுக்கிற அளவுக்கு ஒரு சட்ட தேவை கொண்டாடிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மண்ணுமுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.